சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட சசிகலா இன்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறையில் அவரது எண் 10711, இளவரசியின் எண் 10712. இந்த நிலையில் நீதிபதி முன்பு சசிகலா 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். 1, சரணடைய 2 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என்பது. 2, வீட்டு சாப்பாடு வழங்க வேண்டும் என்பது. கடைசி கோரிக்கை, முக்கிய பிரமுகர்களுக்கான வசதி அளிக்கப்பட வேண்டும் என்பது. இந்த 3 கோரிக்கைகளையும் நீதிபதி முன்வைத்தது சசிகலா தரப்பு. ஆனால் இதில் முதல் 2 கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டது. கடைசியாக அவர் கேட்ட கோரிக்கையான முக்கிய பிரமுகர்களுக்கான வசதி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலில் அவருக்கு வீட்டு சாப்பாடு அனுமதி வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துவிட்டார். அது மட்டுமல்லாது இவர்களுக்கு களி, சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்படும் என அவர்களின் உணவு முறை பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.